ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னென்சி சம்மந்தமான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு யூனிக்காக, அதாவது தனித்துவம் வாய்ந்த சில டவுட்ஸ் வந்து வரும். என்னென்னா, நம்ம யூஸ்வலாக ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நார்மலாக இருந்திருப்போம், நார்மலாக ஃபுட் எடுத்திருப்போம், நார்மலாக அங்கே எங்கே வெளியில் போயிருப்போம். பட் ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த ஃபுட் எடுக்கலாமா, இந்த ஃபுட் எடுக்கக்கூடாதா, இங்கே போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸையும் டெய்லி வந்து நம்ம வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டு தான். என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்கா வெளியில் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமா, நான் இப்போ வந்து 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இல்லைனா 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ சாப்பிட்லாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறத பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, அது சேஃபாக சேஃப் இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே நிச்சயமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஃபேவரேட் ஃபுட்டு தான். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப கிரேவிங்காகவே இருக்கும், அந்தளவுக்கு வந்து இது ஃபேவரேட்டான ஃபுட்டு. பட் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இதை அடிக்கடி சாப்பிட்ருப்போம், அடிக்கடி சாப்பிட்ணுன்னு நினச்ச நேரமெல்லாம் சாப்பிட்ருப்போம். பட் ப்ரெக்னென்சின்னு வரும்போது எல்லாருமே பயமுறுத்துவாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது வந்து குழந்தைக்கு பிரச்சனை ஆகிடும், இல்லை உன்னோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துவாங்க. அது பயமுறுத்துறது மட்டும் இல்லை, அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், கர்ப்பிணி பெண்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறமா அது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து சைனீஸ் டைப்பில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஹாஃப் குக்குடாக தான் இருக்கும். அதில் யூஸ் பண்ணுற, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறீங்க, ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஃபாக குக்கான மாதிரி தான் இருக்கும். ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் போய் பார்த்திங்க அப்படின்னா, சில கடைகளில் அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி கொஞ்சமாவது குக் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைனீஸ் ஸ்டைல் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த நார்மலாக பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டில் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரைட் ரைஸையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிக்கனாக இருக்கட்டும், எக்காக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹாஃப் குக்கடாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஃப் குக்குடு, அதாவது பாதி வெந்து வேகாமல் இருக்கிற அந்த ரைஸ்லேயும் சரி எக்லேயும் சரி பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால, கர்ப்பிணி பெண்களுக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டைஜஷன்ஸ், லூஸ் மோஷன், அப்புறமா பார்த்திங்கன்னா வாமிட்டிங், ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் பயன்படுத்துகிற அந்த சோயா சாஸ் அண்ட் அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய MSG அப்படின்னு சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்ற அந்த ஒரு விதமான கெமிக்கல், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களோட அந்த ஹோல் உணவு பாதை ப்ளஸ் குடல் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்ளம் ஆக்கி விட்டுரும். இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத இன்டைஜஷன் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஸோ இதுக்காக தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பட் மற்றபடி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தாராளமாக ஃப்ரைட் ரைஸை என்ஜாய் பண்ணலாம். பட் எப்படி எப்போ அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும், டே டைமில் அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். மந்த்லி ஒன்ஸே ஜாஸ்தி தான், நார்மலாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அதில் யூஸ் பண்ணுற அந்த அஜினோமோட்டோவால், அந்த அன்குக்குடு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிற அந்த எக் அண்ட் ரைஸ்னால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆபத்து வரலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் குக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்லி சேஃப். வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் வந்து நீங்கள் ரைஸை வந்து நல்லா வேக வச்சுருவீங்க, சிக்கனையும் நல்லா வேக வைப்பீங்க, கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணுவீங்க, ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஆயிலாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம் மந்த்லி 2x கூட.
பட் வெளியில் சாப்பிடணும், வெளியில் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அடிக்கடி சாப்பிடாதீங்க. அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் உங்கள் குழந்தையோட ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதையுமே வந்து நம்ம லிமிட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்ம அடிக்கடி எப்போ அதை அதிகப்படுத்துகிறோமோ, அடிக்கடி அதை சாப்பிட்றோமோ, அப்போ தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.